இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உருவாகும். விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி, விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை இன்னைக்கு இவரைக்கும் கொடுக்காம விவசாயிகளை போராட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. நாம் மறுபடியும் யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும், மீண்டும் பிஜேபி வராதுன்னு தெரியும். ஆனாலும் ஒரு விபத்து, ஒரு தவறு நடந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் மோடி வந்தா தேர்தலே வைக்க மாட்டார், சரியா? தேர்தலும் நடத்த மாட்டாரு. இந்த நாடு ஜனநாயக நாடாகவும் இருக்காது. அவரை சுத்திதான் அரசியல், அவங்க கட்சி சொல்றதுதான் சட்டம். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உருவாகும். விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி, விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை இன்னைக்கு இவரைக்கும் கொடுக்காம விவசாயிகளை போராட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம்ன்றாங்க. கிட்டத்தட்ட பிஜேபி எம்பியில 44 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்து, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சு, அவங்க மேல வழக்கு போடாம, அவங்க கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பாம, அவங்களுக்கு சீட்டு கொடுத்து இன்னைக்கு மந்திரி இன்னைக்கு எம்பிக்களாக ஆக்கி வச்சிருக்கிறது நரேந்திர மோடி. மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சிங்னு ஒரு எம்பி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அந்த பெண்கள் வந்து போராடிய போது, அந்த பெண்களை போலீஸை விட்டு அந்த பெண்களை மோசமா நடத்தினாங்க, கைது பண்ணாங்க, இழுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த எம்பி மேல எந்த நடவடிக்கையும் இல்ல, அவர் ஜம்முன்னு வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த நாட்டுல இருக்கு. மணிப்பூர்ல எவ்வளவு மோசமாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரா? உலகம் பூரா சுத்துறாருல, ஆனா மணிப்பூர்ல கால் கூட படல. இப்ப தேர்தல்னு தமிழ்நாட்டுல சுத்தி சுத்தி வராரு. மழை பெய்ஞ்சு வெள்ளத்துல நம்ம பாதிக்கப்பட்டு வீடு இழந்து கண்ணீரோடு நின்று கொண்டு இருந்த போது வந்தாங்களா? 1 ரூபாய் இது வரைக்கும் நிவாரணம் கொடுத்திருக்காங்களா? 6000 ரூபாய் கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வீடு இழந்தவர்களுக்கு ₹4 லட்சம் இதுவரைக்கும் வேற எந்த மாநிலமும் பண்ணாத அளவுக்கு ₹4 லட்சம் அறிவித்து அதை வழங்கி இருப்பது நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆடு மாடுகளை இந்த வெள்ளத்துல இழந்திருந்தா அதுக்கு நிவாரணம் கொடுத்தது நம்ம ஆட்சி. விவசாயிகளுக்கு உதவி செய்வது நம்முடைய ஆட்சி. மீனவர்களுக்கு வலையோ படகோ பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு உதவியது நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. ஆனா நரேந்திர மோடி இதுவரைக்கும் 1 ரூபாய் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு, நிவாரண நிதியா கூட கொடுக்கல. நம்மளுடைய வரி பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் நமக்கு நிதி ஒதுக்கீடும் சரியா செய்யறதில்ல, அதை தாண்டி நிவாரணமும் கொடுக்கவில்லை. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாளாக வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. யாருக்காக 100 நாள் வேலை கிடைக்குதா? இல்லை, 10 நாள், 15 நாள், 20 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம். இங்க மட்டும் இல்ல, நாடு முழுவதும் இதே நிலைமைதான். கிடையாது வேலை, கிடையாது சம்பளம் ஏறுதா? 6 மாசம் ஆனாலும் சம்பளம் ஏற மாட்டேங்குது. 10 நாள் வேலை, 15 நாளைக்கு வேலை பார்த்தா கூட சம்பளம் ஏறது இல்ல, ஏன்னா நிதி ஒதுக்குறது இல்ல. அந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சி தான் நரேந்திர மோடியோடைய ஆட்சி, பிஜேபி ஆட்சி. பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம் கரெக்டா? மோடி வீடுன்னு நீங்க கேட்டா அதுக்கு மோடி எவ்வளவு காசு கொடுக்கிறாரு, நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு காசு கொடுக்கிறாரு?
முக்காவாசி காசு கொடுக்கறது தமிழ்நாடு அரசு, கால்வாசி கூட கொடுக்காதது பிஜேபி ஆட்சி. அப்ப அந்த வீடோட பேர் யார் பேரு? முதலமைச்சர் வீடு கட்டக்கூடிய திட்டம் முதலமைச்சர் வீடு தானே, ஆனா பேரு மோடி வீடு. இது முதல்ல கொண்டு வந்தது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை, ஆனா பேரை மட்டும் மாத்தி வச்சுட்டு மோடி வீடு அப்படின்னு பேரு இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம்னு வந்திருக்கு. ஏன்னா இவங்க அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்களா, அது ஒரு ஸ்டிக்கர், அதிமுகங்கிறதே ஒரு ஸ்டிக்கர் பார்ட்டி இல்லையா. அதே போல அதை விட பெரிய ஸ்டிக்கர் பிஜேபி மோடி, ரெண்டு ஸ்டிக்கரும் தேர்தல் முடிஞ்சவன ஒட்டிக்கும், இப்ப தனித்தனியா இருக்கோங்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்களும் அவங்களும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, நம்பாதீங்க, ரெண்டு பேரையும் நம்பாதீங்க. ரெண்டு பேரும் தேர்தலுக்கு அப்புறம் ஓரம் கட்டப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கும். இந்த ஏன்னா எல்லாத்துக்கும் இத்தனை நாள் மோடியோட கூட இருந்து சிஏ இருக்கட்டும் இல்லைன்னா வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி. இவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தலிலே ஒரு நிரந்தர பாடத்தை நான் சொல்லித்தர வேண்டும். நிரந்தரமா இனிமேல இந்தியாவில பிஜேபிக்கு இடம் இல்லை என்ற அந்த பாடத்தை நான் சொல்லித்தர வேண்டும்.